தாய்பேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்தியாவின் பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் எழுதியவர் நெல்லை ஜேசிங் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா உலக நாடுகளின் பரப்பளவில் ஏழாவது மிகப்பெரிய நாடாகவும் மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய நாடாகவும் இருக்கின்ற இந்தியாவின் பெருமை என்பது அதன் பன்முகத்தன்மையாகும் பன்னிரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பது ஆயிரத்து இருநூற்றி பத்தொன்பது சதுர மைல் பரப்பளவை கொண்ட இந்திய நாட்டில் மக்கள் பேசும் மொழி உட்பட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கப்பட்டு ஆட்சி நிர்வாகம் நடைபெற்று வருகிறது இந்தியாவின் நிலப்பரப்பானது ஒற்றைத்தன்மையை உள்வாங்காது பலதரப்பட்ட அனைத்து பண்பாடுகளுக்கும் இடமளிக்கின்ற சிறப்புத்தன்மையை கொண்டுள்ளது ஒவ்வொரு நிலப்பகுதியும் தனித்தனி சிறப்புகளையும் பண்பாடுகளையும் கொண்டுள்ளது அதாவது காடுகள் தொடங்கி கலாச்சாரம் வரை அனைத்திலும் பன்முகத்தன்மை நிறைந்து காணப்படுகிறது இவ்வாறு பல பன்முகத்தன்மை காணப்பட்ட போதும் இறுதியில் இந்தியர் என்ற ஒற்றி சொல்லில் ஒன்றிணைந்து அனைத்து மக்களும் செயல்பட்டு வருகின்றனர் அதுவே இந்தியாவின் பெருமை அதற்கு பாதிப்பு வராது பாதுகாக்க வேண்டிய உணர்வும் கடமையும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு பல்வேறுபட்ட இன மத மொழி பண்பாட்டு தாக்கங்களை உள்ளடக்கியதாக இந்திய பண்பாடு போற்றப்படுகிறது பல்வேறு முகங்களை ஒருங்கிணைத்து ஒற்றை இந்தியாவாக ஒளிர்விடும் இந்திய தேசம் சமயசார்பற்ற குடியரசாகும் இது பட்ட மாநிலங்களின் ஆட்சி முறையை அங்கீகரிக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு விளங்கும் மாபெரும் ஜனநாயக நாடாகும் பன்முக கலாச்சாரத்தின் இருப்பிடம் இந்தியா இந்திய பண்பாட்டை கலாச்சாரத்தை ஒரு சிறு வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியாது கிரேக்க எகிப்து நாகரிகம் போன்று இந்திய நாகரிகமும் மிகவும் பழமை வாய்ந்தது அது மக்களின் வரலாற்றை அவர்களின் போக்குகளை பண்புகளை வாழ்வியல் வழிமுறைகளை உள்ளடக்கிய சமூக கட்டமைப்பாகும் இந்தியா ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என ஒற்றை பண்புகளை கொண்ட நாடல்ல சமயப் பிரிவுகள் இந்து மதம் பெரும்பான்மையினரின் மதமாக இருந்தபோதும் வெவ்வேறு மதங்களை பின்பற்றுவோர் இந்தியா வெங்கும் பறந்துபட்டு வாழ்கின்றனர் அவர்கள் இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கியம் பௌத்தம் சமணம் ஆகிய மதங்களை பின்பற்றுவோராக இருக்கின்றனர் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இருபது வீதம் இருக்கும் இஸ்லாமியர்கள் அனைத்து மாநிலங்களிலும் சிறுபான்மையினராக இருந்தபோதும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லட்சத்தீவில் பெரும்பான்மையினராக வாழ்கின்றனர் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் நாகாலாந்து மேகாலயா போன்ற இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையினராகவும் பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர் பெரும்பான்மையினராகவும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் வழிபாட்டு முறைகள் நாடு முழுவதும் வெவ்வேறானவை மேலும் பெரும்பான்மை மதமான இந்து சமயத்தில் சாதியம் நிலப்பரப்பு கலாச்சாரம் என்பவற்றை உள்ளடக்கிய வழிபாட்டு முறைகள் வெவ்வேறானவை இங்கே கடவுள்களின் முக்கியத்துவமும் இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது வட இந்தியாவில் ராமருக்கும் அனுமானுக்கும் வழங்கும் முக்கியத்துவம் தென்னிந்தியாவில் வழங்கப்படுவதில்லை தமிழகத்தில் சிறு தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் அதிகம் உண்டு இவ்வாறு மத வழிபாட்டிலும் பன்முகத்தன்மையை கடைப்பிடிக்கும் இந்தியாவில் ஒற்றை மதம் என்பது தவறான முன்னெடுப்பாகும் மதச்சார்பற்ற நாட்டில் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்துத்துவம் என்ற கோஷத்தை நாடெங்கும் பரப்பி வருவது ஆபத்தான விடயமாகும் மதத்தில் அரசியலை கலக்குவது நாட்டில் சிறப்பாக இருந்து வரும் பன்முகத்தன்மையை பலவீனப்படுத்தும் செயலாகும் பன்மொழி சமூகம் இந்தியா பல மொழிகளை பேசும் தேசமாகும் நூற்று நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் நானூற்றி நாற்பத்தி ஏழு மொழிகள் பேசப்படுகின்றன எனினும் இந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட இருபத்தி இரண்டு மொழிகள் மட்டும் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதிகம் பேர் பேசுவதாக கூறப்படும் இந்தி மொழியை இந்தியாவில் நாற்பத்தி எட்டு வீதத்தினர் தாய்மொழியாக கொண்டுள்ளனர் குறிப்பாக தில்லி ராஜஸ்தான் அரியானா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் என்பன இந்தி பேசும் மாநிலங்களாகும் எட்டு மாநிலங்களில் மட்டுமே இந்தி அதிகாரப்பூர்வ அலுவல் மொழி இந்நிலையில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பன்மொழித்தன்மைக்கு மாறாக மற்ற மொழிகள் பேசும் மாநிலங்களில் திணிக்க முயல்வது தவறாகும் தமிழகத்தில் தமிழ் கேரளாவில் மலையாளம் கர்நாடக மாநிலத்தில் கன்னடம் ஆந்திராவில் தெலுங்கு மேற்கு வங்கத்தில் வங்காளம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தி என பெரிய மாநிலங்கள் தத்தம் தாய்மொழி பேசி பன்முகத்தன்மையுடன் வாழ்வதை அழித்துவிடக்கூடாது இந்தியுடன் ஆங்கிலம் இணைப்பு அலுவல் மொழியாக இருப்பதால் மக்கள் தாய்மொழிக்கான உரிமையுடன் இணக்கமாகவே வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியை அலுவல் மொழியாக மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுவது பன்முகத்தன்மைக்கு ஊறு விளைவிப்பதாகும் இதற்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்த தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு வீட்டு வைக்கும் செயல் என கூறியுள்ளார் தேவ பாஷை என்ற போர்வையில் மக்கள் தொகையில் பூச்சியம் தசம் பூச்சியம் ஒன்று வீதம் பேர் பேசும் சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்க ஒன்றிய அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கதாகும் இந்திய அரசியல் அமைப்பு இந்திய சட்டங்கள் தேசிய மொழியாக எந்த ஒரு மொழியையும் அறிவிக்கவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் உணவுப் பழக்க வழக்கம் இந்திய மக்களின் உணவு முறையானது காய்கறி உண்போர் மாமிசம் உண்போர் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என மேலோட்டமாக வகைப்படுத்தப்பட்ட போதும் மக்கள் வாழும் நிலம் பின்பற்றும் மதம் கலாச்சாரம் பண்பாடு சாதிய கட்டமைப்பு பொருளாதார வருமானம் தொடர்ந்து வரும் பழக்க வழக்கங்கள் நவீன வெளிநாட்டு உணவு முறைகள் சமையல் வகைகள் என பல்வேறு காரணிகள் அவர்களின் உணவு முறைகளை தீர்மானிக்கின்றன இந்நிலையில் குறிப்பிட்ட உணவை உண்ணக்கூடாது என நிர்பந்திப்பது என்ன உணவு உண்ண வேண்டும் என கூறுவது இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்திற்கு எதிரானதாகும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் மக்களின் உணவு முறை ஒன்று போலவே இருக்கும் ஆனால் இந்தியாவில் இடத்துக்கு இடம் வேறுபடும் இந்தியாவில் அசைவம் சாப்பிடுபவர்களே அதிகம் ஆனால் இந்தியாவை சைவ நாடாக காட்ட முயற்சி நடைபெறுகிறது இருபத்தி மூன்று வீதம் முதல் முப்பத்தி ஏழு வீதத்தினர் சைவ உணவு உண்போர் என உயர்த்தி காட்டப்படுகிறது ஆனால் இருபது வீதம் என்பதே உண்மையான தரவு என கூறப்படுகிறது எண்பது வீதம் இந்துக்களில் பெரும்பாலோர் மாமிச உணவு உண்பவர்கள் ஆவர் மேல் சாதியினர் என கூறிக்கொள்பவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் மட்டுமே சைவ உணவு உண்பவர்கள் என கூறப்படுகிறது தலித்துகள் இஸ்லாமியர்கள் பழங்குடியினர் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அசைவம் உண்பவர்கள் ஆவர் கலாச்சார அரசியல் மற்றும் இன அடையாளங்களுக்கு நடுவே சிக்கித் தவிக்கும் இந்தியாவில் மாற்றிற்சி உண்போர் எண்ணிக்கை குறைத்துக் காட்டப்படுகிறது மதத்தின் பெயரால் சில மாநிலங்களில் பசுவதை தடை செய்யப்பட்டுள்ளது மாட்டுறட்சி வைத்திருந்தோர் விற்றோர் என சிலர் காட்டுமிராண்டித்தனமாக கொல்லப்பட்ட அநாகரிகமான சம்பவங்களும் இந்திய மக்களாட்சியில் நடந்தேறியிருக்கிறது இந்தியாவில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் உணவு எதுவோ அதுவே மக்களின் உணவாக்கப்படுகிறது என்கிறார் இந்திய பொருளியல் நிபுணர் திரு ஜேக்கப் வட இந்தியாவில் கோதுமை சப்பாத்தி முக்கியத்துவம் பெற தென்னிந்தியாவில் அரிசி இட்லி தோசை விருப்ப உணவாக உட்கொள்ளப்படுகிறது ஒருவர் என்ன உணவு உண்ண என அரசு தீர்மானிப்பது தனிமனித உரிமையின் மீதான கடுமையான தாக்குதலாகும் அது ஆதிக்க மனப்பான்மையுடன் ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி இழுத்து செல்வதாகும் உணவுப் பழக்கம் என்பதும் பன்முக கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாகும் ஆடல் பாடல் இசை ஆடை அணிகலங்கள் காலநிலை மற்றும் நிலம் சார்ந்து வாழும் மக்கள் தங்களுக்கென தனித்துவமான பண்பாடுகளை உருவாக்கிக் கொள்ளும் போது ஆடல் பாடல் இசை என்பனவும் இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது அதில் அவர்களின் மண் வாசனையும் தொண்டு தொட்டு கலாச்சார விழுமியங்களும் கலந்து வெளிப்படும் இந்திய இசை பாரம்பரியம் மிக்கது இந்துஸ்தானிய பாரம்பரிய இசை இது வட இந்தியாவுக்கு உரித்தானது கர்நாடக இசை தென்னிந்தியாவில் தோன்றியது இவ்விரு இசைக்காக பல்வேறு இசைக்கருவிகள் அவர்களின் இசை பாரம்பரியத்துக்கு ஏற்ப பயன்படுத்தி வருவதை காணலாம் வெளிநாட்டு இசைக்கருவிகளின் பயன்பாடும் அதிகரித்து வருகிறது இதே போன்று மாநில வாரியாக பாரம்பரிய நடனங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன உதாரணமாக தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் வடக்கு மேற்கு மத்திய இந்தியாவில் கதக் கேரளாவில் கதகளி ஆந்திராவில் குச்சிப்புடி ஒடிசாவில் ஒடிசி மணிப்பூரில் மணிப்பூர் என மாநில பாரம்பரியத்துக்கு ஏற்ப நடனங்களும் வேறுபடுகின்றன இதில் இவர்களின் தொன்று தொட்டு வரும் கலாச்சார பண்புகள் வெளிப்படுகின்றன இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆடை அணிகலன்களும் பண்பாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகவே இருக்கின்றன இடம் சார்ந்து மட்டுமல்லாமல் மதம் சார்ந்தும் ஆடையின் அமைப்பு மற்றும் வண்ணம் அமைகிறது இந்து மத பெண்கள் தூக்கத்தை குறிக்க வெள்ளை நிற ஆடை அணிவர் ஆனால் பார்சிகள் பிரித்தவர்கள் திருமணங்களில் வெள்ளை நிறம் அணிகின்றனர் தமிழ்நாட்டில் வெள்ளை வேட்டிகளை பாரம்பரிய உடையாக அணிகின்றனர் இந்தியாவுக்கென தனி ஆடை வடிவம் கிடையாது சேலை வேட்டி குர்தா சல்வார் கமீஸ் என பலதரப்பட்ட ஆடைகளை அணிகின்றனர் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது அவர்களின் பாரம்பரிய மத அடையாளமாக இருக்கிறது ஆனால் அண்மை காலங்களில் அதனை தடுக்க சில இந்துத்துவ அமைப்புகளும் மாநில அரசுகளும் முனைப்பு காட்டி பன்முக கலாச்சாரத்தை சிதைத்து ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி இழுக்க முயற்சிப்பது ஆபத்தான விடயமாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது அதாவது நாட்டிலுள்ள இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதாகும் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தேர்தல் ஆணையமும் ஒரே கட்ட தேர்தலை ஆதரிக்கிறது மோடி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கூறி வருகிறார் இது ஒற்றைத்தன்மையை நோக்கிய பயணத்தின் ஆரம்ப கட்டமாகும் நாடு முழுவதற்குமான தேர்தல் காங்கிரஸ் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இருந்தது என்ற பழைய வரலாற்றை மறுப்பதற்கில்லை ஆனால் அவை நடைமுறையில் சனநாயகத்தை பலவீனப்படுத்தியமையால் கைவிடப்பட வேண்டிய தேவை ஏற்படலாயிற்று தேர்தல் நடந்த சில மாநிலங்களில் முன்கூட்டியே ஆட்சி கலைக்கப்பட்டதால் ஒரே தேர்தல் முறை முடிவுக்கு வந்தது ஒவ்வொரு வருடமும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதால் அமைச்சர்களின் அரசு ரீதியிலான நிர்வாக அலுவல்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் பெருந்தொகை பணமும் செலவாவதாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுல்படுத்தப்படுவதால் அரசு பணிகளும் பாதிக்கப்படுவதாக வாதிடப்படுகிறது இதற்கமைய ஒருமுறை தேர்தல் நடந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டால் என்ன தீர்வு என்ற கேள்வி எழுகிறது மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களால் தோற்கடிக்கப்பட்டால் அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி எழுகிறது இவற்றுக்கு தீர்வு ஆளுநர் ஆட்சி என கூறப்படுமேயானால் அது சனநாயகத்துக்கு எதிரானதாக அமையும் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியின் ஆட்சி மட்டுமே நடைபெறும் இது சனநாயக அம்சங்களை குழி தோண்டி புதைக்கும் செயலாகும் ஒவ்வொரு காலங்களில் நடைபெறும் இன்றைய தேர்தல் முறை சனநாயகத்தை செழுமையாக்குகின்றன பல்வேறு இன மத மொழி பண்பாடுகளைக் கொண்ட நூற்று நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் வெவ்வேறானவை ஒரே தேர்தல் என்றால் அது மக்களிடத்தில் குழப்பத்தை உருவாக்கும் மக்களின் தேவைகள் பிரச்சனைகள் திசை மாறி சென்றுவிடும் மிக பெரிய சனநாயக நாட்டிற்கு ஒரே தேர்தல் தேவையற்ற ஒன்று கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இது எதிரானது மாநில கட்சிகளை அழித்து ஒற்றையாட்சி முறையை நடைமுறைப்படுத்தும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கொள்கை வெளிப்பாடாகவே இது காணப்படுகிறது ஒரே தேர்தல் முறை மக்கள் நேரடியாக பங்கு பெறும் உள்ளாட்சி தேர்தலின் நோக்கத்தை அடியோடு நீர்த்து போக செய்துவிடும் ஆளுவோரின் தவறுகளுக்கு தண்டனை கொடுக்க மக்கள் ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வரும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மக்களைப் பற்றியும் ஆட்சியாளர்கள் கவலைப்படாமல் எதைச்சாதிகாரமாக செயல்பட வழிவகுக்கும் மக்கள் விரோத சட்டங்கள் எதிர்ப்பு இன்றி நிறைவேற வழி ஏற்படும் சிறுபான்மையினர் பெரிதும் பாதிக்கப்படுவர் எனவே ஒரே தேர்தல் என்பது தன்முகத்தன்மைக்கு எதிரானதும் எதைச்சாதிகார இலக்கை நோக்கிச் செல்ல தூண்டுகோலாக அமைந்துவிடும் அது பன்முகத்தன்மைக்கு மாறாக ஒற்றை அதிகாரத்திற்கும் அதிபராட்சிக்கும் வழிவகுத்துவிடும் இது ஒன்றிய அரசின் சூழ்ச்சி என கூறலாம் மாநிலங்களின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஒன்றாகவே இத்தேர்தல் சீர்திருத்தம் காணப்படுகிறது ஒரே மதம் ஒரே உணவு ஒரே வரி ஒரே மொழி என்ற திணிப்புகளின் தொடர்ச்சியாகவே ஒரே தேர்தல் என்ற முழக்கமும் அமைகிறது இதனால் இந்திய வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைக்க வேண்டும் என ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இது ஒரே தேர்தல் நோக்கிய நகர்வுக்கான முன்னேற்பாடாகும் இது தேச நலன் என்பதை விட ஒரு கட்சியின் நலன் சார்ந்த கொள்கை திட்டமாக தெரிகிறது இது இந்தியாவின் சனநாயகத்தன்மைக்கு எதிரானது இந்திய தேசம் பல ஒன்றியங்களின் கூட்டமைப்பினூடாக ஒருங்கிணைந்து காணப்படுகிறது பல்வேறு வேறுபாடுகளை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக செல்வதால் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாக உலக அரங்கில் கவனிக்கப்படுகிறது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற முழக்கம் இந்திய தேசத்தில் குறிப்பாக ஆளும் இன்றைய ஒன்றிய அரசிடம் அதிலும் பாஜக தலைவர்களிடம் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது அண்மையில் நடந்த மாநில சபாநாயகர்கள் மகாநாட்டில் பேசிய பிரதமர் நாடு முழுவதும் ஒரே சட்டம் இயற்றும் முறை அவசியம் என பேசியுள்ளார் இதே மகாநாட்டில் பேசிய நாடாளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அனைத்து மாநில சட்ட மன்றங்களுக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் உருவாக்கப்படும் என கூறியுள்ளார் இவ்வாறு இயற்ற முற்படும் சட்டங்கள் ஒரு கட்சி சார்ந்திருக்கும் போது அது பன்முகத்தன்மைக்கு எதிராக அமைந்து விடுவதாக சமூகவியலாளர்கள் கூறுகின்றனர் அத்துடன் அவ்வாறு நிறைவேற்றப்படும் சட்டங்கள் அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாக அமையாததுடன் அதனை மேளாய்வுக்கு உட்படுத்த ஒன்றிய அரசு முன்வருவதில்லை பெரும்பான்மை மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ப சிறுபான்மை மக்களின் கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசின் வரி வருவாயை பெருக்கும் விதமாகவும் அதிகாரங்களை மத்தியில் குவிக்கும் விதமாகவும் சட்டங்களை இயற்ற முற்படுவதை காண முடிகிறது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நீட் எனப்படும் மருத்துவ நுழைவுத் தேர்வு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் புதிய கல்வி கொள்கை ஒரே ரேஷன் கார்டு என பல சட்டங்கள் போதிய கலந்துரையாடலுக்கும் எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கும் செவி மடுக்காமல் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதனை போதுமான விவாதங்களின்றி சட்டங்கள் இயற்றப்படுகின்றன என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு என் வி ரமணாவும் குறை கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே வரி திட்டத்தில் இதுவரை இருந்த விற்பனை வரி சேவை வரி உற்பத்தி வரி அனைத்தையும் ஒன்றாக்கி ஜிஎஸ்டி என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை முதல் நாளில் அமுலாக்கினர் வணிகம் செய்வதை இது எளிதாக்கும் என கூறப்பட்டது தொழில் சார்ந்த நடைமுறைகள் மாற்றப்பட்டன முடிவில் மக்கள் மட்டுமல்லாமல் வர்த்தக உலகமே குழப்பத்துக்கு உள்ளாகியது லட்சக்கணக்கான சிறு குறு வணிகர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர் கூட்டாட்சி தத்துவம் கடைபிடிக்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் நடைமுறையில் வரி விதிப்பில் மத்திய அரசுக்கே முழு உரிமையும் சென்றடையும் வகையில் சட்டத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டன மாநிலங்கள் வரி விதிக்கும் உரிமையை இழந்தன நாடு முழுவதும் ஒரே சீரான வரி விகிதமும் ஒரே சீரான விலையும் இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் நடைமுறையில் இருபத்தி எட்டு வீதம் வரை வரி உயர்த்தப்பட விலை அதிகரித்து நுகர்வோரும் சிறு தொழில் நிறுவனத்தினரும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அரிசி கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் மீதான வரி மக்களை அதிக அளவில் பாதிக்கிறது தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலங்களின் வரி வருமானம் குறைந்து நிதி சுமை அதிகரித்து மக்கள் நலத்திட்டங்களில் தொய்வு ஏற்படலாயிற்று மாநிலங்களிடையே சமமற்ற கல்வி முறையும் வெவ்வேறு பாடத்திட்டங்களும் அதிக அளவில் கிராமப்புற மாணவர்கள் இருக்கும் நிலையில் நீட் எனப்படும் ஒரே விதமான மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் ஒன்றிய அரசின் கொள்கையால் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவராகும் வாய்ப்பு பறிபோகும் நிலை உருவாகியுள்ளது இதனால் போதிய பயிற்சி பெற வசதிகள் இல்லாத கோடிக்கணக்கான வறிய மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் கல்விக் கொள்கையை அவர்களின் சூழ்நிலைக்கேற்ப தீர்மானிக்கும் உரிமை அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் பல்வேறு பொது நுழைவுத் தேர்வுகளை மறுபரிசீலனை செய்திடவும் ஒன்றிய அரசு தயாராக இல்லை இதேபோன்று வெவ்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்ட தமிழகம் போன்ற மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதன் ஊடாக இந்தி சமஸ்கிருதம் போன்ற வட இந்திய மொழிகளை புகுத்தும் முயற்சியும் நடைபெறுகிறது ஒரே மொழி என்ற கொள்கையின் மறுவடிவமே புதிய கல்வி முறைமையாகும் இவ்வாறு அனைத்து துறைகளிலும் தம் வேலை திட்டத்தை அமுல்படுத்தி இந்தியாவை ஒற்றைத்தன்மை கொண்ட நாடாக மாற்றுவதே இன்றைய ஆட்சியாளர்களின் மறைமுக கொள்கையாக தெரிகிறது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என இன்றைய ஒன்றிய அரசு பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டை ஒற்றைத்தன்மை கொண்ட நாடாக மாற்ற முயல்வது கண்டிக்கத்தக்கது பாஜக அரசின் சூழ்ச்சிக்கு மக்கள் இரையாகிவிடக்கூடாது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியான சிறப்புகளை கொண்டிருக்கிறது இச்சிறப்புகள் வேறுபட்டு காணப்பட்ட போதிலும் இந்தியர் என்ற ஒற்றை சொல்லில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதை காணலாம் இதுவே இந்தியாவிற்கு உரிய வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி எனும் உயரிய பன்முகப் பண்பாகும் வண்ண மலர்களால் ஆன மலர் மாலையாக இந்தியா இருக்க வேண்டும் நன்றி